நெருங்கிய நண்பர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணிவான மதிய வணக்கம். சகோதரர்களே, இந்த அற்புதமான சென்னை புத்தக கண்காட்சியில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய செந்தில் பதிப்பகம் அவர்களோடு இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மனதின் குரல், இதுவரை 86 மாதங்களில் மனதின் குரல் மூலமாக நேரடியாக நாட்டு மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. அதை ஒரு புத்தகமாக தொகுத்து 5 வால்யூமாக, மனதின் குரலை 5 வால்யூமாக என்று பப்ளிஷ் பண்ணியிருக்கின்றோம், பிரசித்திருக்கின்றோம். முதல்ல செந்தில் பதிப்பகத்தை மனமாற நான் வாழ்த்துகின்றேன். காரணம், 1800 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 86 மாதங்களில் பாரத பிரதமர் அவர்கள் 3 அக்டோபர் 2014 ஆரம்பித்த இந்த மனதின் குரல் தொடர்ச்சியாக ஒரு மாதமும் கூட 3வது ஞாயிற்றுக்கிழமை பேசுகின்றார். காலையில் 11:00 to 11:30 வரைக்கும் ஹிந்தியிலும், 11:30 to 12 வரைக்கும் தமிழிலும் கூட தூர்தர்ஷனில் நாம் இதை கேட்கின்றோம். அது இன்று எழுத்து வடிவமாக, புத்தகம் வடிவமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த புத்தகத்தை நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் கூட வாங்கி நிறைய வாழ்வியல் விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. வாழ்க்கையை பற்றி, அற்புதமான மனிதர்களை பற்றி, சமுதாய சேவை செய்யக்கூடிய மக்களை பற்றி, குறிப்பாக நம்முடைய நாட்டினுடைய நிலைமையை பற்றி அனைத்து விஷயங்களையும் கூட பாரத பிரதமர் பேசியிருக்கின்றார்கள். அதனுடைய தொகுப்பாக 5 வால்யூமாக இந்த புத்தகத்தை இன்று செந்தில் பதிப்பகம் அவர்கள் இங்கே பிரசுரம் செய்திருக்கின்றார்கள். அதை வாங்குவதற்கு சென்னையினுடைய முன்னாள் மேயர் அருமை சகோதரர் அண்ணன் சைதை துரைசாமி அவர்களும், சமூக சமத்துவ படையினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி சிவகாமி அவர்கள், இந்திய ஆட்சி பணி நிறைவு ஓய்வு பெற்றவர், விருப்ப ஓய்வு பெற்றவர், அவரும் கூட இங்கே வந்து முதல் பிரதியை இவரும் கூட வாங்கியிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக நடந்து நல்ல மக்கள் இங்கே கலந்து கொண்டு நிறைய மனிதர்கள் இந்த புத்தகத்தை பாராட்டி வீட்டுக்கு வாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதை குறிப்பாக நம்முடைய காலேஜில் இருக்கக்கூடிய, ஸ்கூலில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வெளியுறவுத்துறை யார்ட்ருக்குன்னு நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக இப்போ இந்த உக்ரைனில் கடந்த 8 நாட்களாக இந்த போரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடும் கூட உள்ளே சென்று அவருடைய குழந்தை செல்வங்களை மீட்க முடியாத ஒரு நிலைமை. சைனானால் முடியல, சிறிய நாடுகள் போல பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் யாருனாலையும் முடியல. அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களுடைய பிரஜைகளை அங்கேருந்து மீட்க முடியவில்லை. இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், அவர் மட்டும்தான் உக்ரைன் அதிபர்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு மாண்பு இருக்கிறது, ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் புட்டின் அவர்கள்ட்டையும் பேசக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே போல் உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய 5 நாட்டினுடைய அதிபர்கள்ட்ட பேசி, குறிப்பாக ஸ்லோவாக்கியா, மால்டோவா, போலண்ட், சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்கிட்ட பேசி, நம்முடைய 4 மத்திய அமைச்சர்களை அங்கே அனுப்பி, இந்திய விமானப்படையிலிருந்து தனியார் நடத்தக்கூடிய விமானங்களிலிருந்து, ஏர் இந்தியாவிலிருந்து அனைத்து ரிசோர்ஸஸும் அங்கே சென்று முழுமையாக நம்முடைய குழந்தைகளை மீட்டு கொண்டு வருவதற்கு பணி நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று வரை உங்களுக்கு தெரியும், 6200 ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைகள் இந்தியாவிற்கு வந்திருக்கின்றார்கள். இன்றும் நாளையும் சேர்த்து இன்னும் 7400 பேர் வரப்போகிறாங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 13600 குழந்தைகள் இதுவரை இன்று நாளை இந்த ஆப்ரேஷன் கங்கா மூலமாக தமிழகத்திற்கு, இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மாநில அரசினுடைய தலையாய கடமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களுடைய பெற்றோர்களை சந்தித்து நேரடியாக ஆறுதலும் நம்பிக்கையும் சொல்வதுதான் அவர்களுடைய முதல் கடமை. அதை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து இன்று மட்டும் தமிழகத்தில் 1500 குடும்பங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு எல்லா மாவட்டத்திற்கும் காலையிலிருந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்று சாயங்காலம் முடியும் பொழுது அனைத்து குடும்பத்திற்கும் சென்று ஆறுதல் சொல்லி நம்பிக்கையை கொடுத்திருப்போம். அதே போல் நேரடியாக கடந்த 10 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹாட்லைன், எங்களுடைய நம்பர், அதை வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கோம். இது அனைத்தும் கூட நாம் செய்கின்றது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் பத்திரமாக வர வேண்டும், அவருடைய பெற்றோர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது என்று. இந்த நேரத்தில் தமிழக அரசு, நாங்கள் 3 எம்பிக்கள், 1 எம்எல்ஏக்களை, 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை நாம் அனுப்புகின்றோன்னு சொல்கிறாங்க. எதற்காக? அவர்கள் அங்கே போய் என்ன செய்ய போகின்றார்கள்? மத்திய அரசு செய்யாத பணியை இவர்கள் எப்படி இவர்களால் செய்ய முடியும்?
மத்திய அரசு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் எடுத்து ரஷ்யாட்டையும் பேசுகிறோம், உக்ரைன்ட்டையும் பேசுகிறோம், சுற்றியிருக்கக்கூடிய 5 நாட்டிலையும் பேசுகிறோம், நமக்காக தனியாக அங்கே விமானங்கள் இயக்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசு அங்கே சென்று என்ன அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. இது அவர்களுடைய பணியே கிடையாது. அவர்கள் செய்கின்ற பணி தமிழகத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய பெற்றோர்களை சந்தித்து பேச வேண்டும் என்கின்ற பணி இருக்கும் பொழுது இதை செய்வது முழுமையாக அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய மத்திய அரசு செய்கின்ற பணி உலகளவில் இந்தியாவில் தமிழகத்தில் அனைத்து மக்களும் கூட பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வார் ஜோனில் எவாக்குவேஷன் என்பது ரொம்ப கஷ்டம். அதுவும் குறிப்பாக இந்த கார்கிவ் பகுதி, சுமி பகுதி, ரஷ்யா பார்டரில் இருக்கக்கூடிய பகுதியை ரஷ்யாவுடைய அதிகாரப்பூர்வமாக அதனுடைய எம்பசியில் இருக்கக்கூடிய டெல்லி எம்பசி அம்பாசிடரே சொல்கிறாங்க, இந்தியாவுடைய குழந்தைகள் கார்கிவில் சுமியில் யார் இருக்காங்களோ அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரஷ்யாவுக்கு இருக்கணும். இந்த ரஷ்ய நாடு எந்த ஒரு நாட்டு பிரஜைக்கும் சொல்லவில்லை, அமெரிக்க பிரஜையை காப்பாற்றுறோன்னு சொல்ல, சைனா பிரஜையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்தியாவுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு நாங்களும் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று. இது அனைத்தும் கூட நம்முடைய டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ், நம்முடைய உறுதித்தன்மை மிகுந்த நடவடிக்கைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான். 13,600 குழந்தைகள் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அதனால் மாநில அரசு இதை விட்டுவிட்டு இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை முழுமையாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவான ஒரு கருத்து. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசை பொறுத்தவரை 5 முறை அட்வைசரி அனுப்பியிருக்கிறாங்க. அட்வைசரி 5 அட்வைசரியில் நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே 6,000 இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டாங்க. போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த அட்வைசரியை பார்த்து ஆங்காங்கே நம்முடைய குழந்தைகள் அந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்க எடுத்த சில முடிவு, சில இடத்துல தங்கணும்னு சில பேர் நினச்சாங்க, சில பேர் உடனடியாக வரணும்னு நினச்சாங்க. இது அனைத்தும் கூட 5 முறை அட்வைசரி நம்ம வச்சுருந்தோம். 5 முறை விமானங்களும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக போர் ஆரம்பித்த பிறகு நம்ம சென்ற விமானம் கூட தரையிறங்காமல் திரும்ப வந்திருக்கு. இதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கம்பேர் பண்ணி பாருங்க. இவ்வளோ அட்வைசரி கொடுத்து எம்பசிலேருந்து நேரடியாக கான்டாக்ட் பண்ண வச்சு ஒரு ஒரு குழந்தை, யாருமே கான்டாக்ட் பண்ணாமல் எந்த ஒரு குழந்தை செல்வமும் கூட உக்ரைனில் கிடையாது, அனைவரையும் கான்டாக்ட் பண்ணி அவங்கள முறையான முறையில் நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அரசியல் காரணத்துக்காகத்தான் காங்கிரஸும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் வேறு நண்பர்களும் கூட அரசியல் அடையாளத்திற்காக மட்டும்தான் பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்களோ தவிர மத்திய அரசினுடைய நடவடிக்கையில் எந்த ஒரு குறையும் கூட எந்த ஒரு அரசியல் கட்சியும் நேர்மையான முறையிலே சொல்ல முடியாது. நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம், இது ஒரு முரண்பாடான கூட்டணி. இந்த 13 கட்சிகள் கூட்டணியே பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு. ஒரு கூட்டணினா அனைவரையும் சமமாக நேர்மையாக சமூக நீதி அடிப்படையிலே பார்ப்பதுதான் ஒரு கூட்டணி கட்சிக்கு அழகு. ஏன்னா அந்த கூட்டணியை பற்றி நம்ம கருத்து சொல்வது தவறு, இருந்தாலும் இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தையின் போது ஒரு எம்பியோட கழுத்தை பிடிச்சி கரூரில் தள்ளி விட்டாங்க. மற்ற ஊரில் எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் நின்றுட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க மட்டும் சேரில் உட்கார்ந்தாங்க, ஆளும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். பேசும்பொழுது சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. இதுதான் முரண்பாடுன்னு நம்ம முதலிருந்து சொல்கிறோம். அதனால் இந்த கூட்டணி நீங்கள் பாருங்கள், வருகின்ற காலத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த கூட்டணி இருக்கும், எப்படி இந்த முரண்பாடுகள் இருக்கிற கூட்டணி எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. திமுகவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நண்பர்களே, அவர்களுடைய வெறி என்பது அனைத்து இடத்திலும் எப்படியாச்சும் வந்து பதவியில் உட்காரணும் அப்படிங்கிறது தான். அது நீங்கள் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருந்த மொத்த நாகர்கோவிலில் கவுன்சிலர் வந்து 11 தான். ஆனால் இன்னைக்கு மேயர் போட்டியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு கிடைத்த ஓட்டு 24. அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய கார்பரேஷன் கவுன்சிலரே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? அவர்களுடைய வேட்பாளர் அவங்களே ஏற்றுக்கலின்னு அர்த்தம். உண்மைதான், திமுக ஜெயிச்சிட்டாங்க நாகர்கோவில் கார்பரேஷனில், 28 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. பிஜேபி 24. எப்படி 24? 11 கார்பரேஷன் கவுன்சில் இருந்த பிஜேபி 24 வாங்கியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுகவினுடைய கவுன்சிலர்களே பல இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என்றால் மனிதர்கள் அடிப்படையில் யார் நிற்கிறாங்க மேயர் அப்படின்னு அடிப்படையில் அதையெல்லாம் கூட நம்முடைய ஊடக நண்பர்கள் நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வருகின்ற காலம் நிச்சயமாக திமுகவினுடைய காலம் இல்லை என்பதில் எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணா, நீங்கள் நண்பர் வந்து ரிப்போர்ட் படிச்சீங்களான்னு தெரியல. என்சிபிசிஆரை பொறுத்தவரை அந்த ரிப்போர்ட் தெள்ள தெளிவாக
மாநில அரசு செய்த தவறுகள், தமிழக காவல்துறை நண்பர்கள் செய்த தவறுகளை தெல்ல தெளிவாக பட்டியலிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஹாஸ்டலே ஒரு முறையாக அனுமதி வாங்கி நடத்தப்படாத ஒரு ஹாஸ்டலாக அமைந்திருக்கிறது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நடந்த தவறுகள், அதனால் தான் சீஃப் செக்ரட்டரிக்கும் நம்முடைய டிஜிபி அவர்களுக்கும் கூட ரெக்கமெண்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக மதை மாற்றத்தை பற்றி பேசும்பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். என்சிபிசிஆரில் அந்த கம்ப்ளைண்ட்டையே மூடி மறைத்துவிட்டு திசை திருப்புவதற்காக காவல்துறை நண்பர்கள் எதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கூட தெளிவாக இருக்கிறது. அதிலும் அந்த என்சிபிசிஆர்னுடைய சேர்மன் திரு கணுகு அவர்கள் அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் நேரடியாக மதமாற்றத்தை பற்றியே பேசியிருக்கார். அந்த ரிப்போர்ட்டில் அவர் பர்சனலாக செஞ்ச என்கொயரியில் அந்த ரிப்போர்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. அதில் எப்படி 10வதில் அதிக மதிப்பெண் பெற்ற அந்த மாணவியை மதம் மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள், அதன் பின்பு குங்குமம் விட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றான்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பள்ளியில் தவறு நடந்திருக்குன்னா எல்லா பள்ளியிலையும் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்தவ நண்பர்கள் மீது, இஸ்லாமிய நண்பர்கள் மீது நமக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. முதலிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவது, இந்த பள்ளியில் குறிப்பிட்ட இரண்டு நபர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாகும். அதுக்கு நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. அங்கே இருக்கிற ரெண்டு பேர், ஏன்னா அந்த குழந்தையுடைய வீடியோவில் இருக்கு, அது எதுக்கு வந்து மாநில அரசு இவ்வளவு பெரிய விஷயமாக அதை மாற்றி பூதாகரமாக மாற்றி இதை ஒரு லோக்கல் எஸ்பி அளவில் நடத்தப்பட வேண்டிய ஒரு விசாரணையை இவர்கள் அதை வந்து முட்டுக்கட்டை போட்டு இல்லாத விஷயங்களை சொல்லி இன்றைக்கி இந்திய அளவில் என்சிபிசிஆர் சிபிஐ அவர்கள் தலையிடும் அளவுக்கு போயிடுச்சு. இது முழுமையாக பார்க்கணும்னா ஒரு சாதாரணமான நடக்க வேண்டிய ஒரு விசாரணையை மாநில அரசு தன்னுடைய போக்கு சரியில்லாதனால தான் இவ்வளோ பெரிய சென்சேஷனல் கேஸை மாற்றி விட்டாங்க. இதுக்கு முழுமையாக மாநில அரசு தான் பொறுப்பு. ஏன்னா குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது மாநில அரசு, இல்லை குற்றச்சாட்டு இருக்குது, நாங்கள் அதை பார்க்குறோம், என்கொயரி பண்ணுறோம், என்கொயரி பண்ணிவிட்டு பேசுகிறோம்னா அங்கேயே மேட்ரு முடிஞ்சு போச்சு. இவர்கள் சம்மந்தமே இல்லாமல் எதோ பேசி தான் இன்றைக்கி உலக அளவில் அது பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரை இந்த உக்ரைன் போரில் இந்தியாவில் கர்நாடகாவை சார்ந்த ஒரு மாணவர் வந்து துரதிருஷ்டவசமாக இறந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருடைய இதயமும் கூட அவருடைய தந்தையாருக்கு போகுது. தந்தையார் வந்து ஒரு விவசாயி, அந்த பேட்டியை நாமெல்லாம் டிவியில் பார்த்தோம். அவருடைய அழுகுரல் சொன்னது, நிச்சயமாக யாரும் கூட இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, நம்முடைய ஒரே நோக்கம் அனைத்து மாணவர்களும் ஒரு சின்ன காயங்கூட இல்லாமல் கீறல் இல்லாமல் நம்முடைய மண்ணிலே, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். அவர்களை கொண்டு வர்றதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே நம்ம ஆட்சியில் இல்லை, ஒரு அரசியல் கட்சியாக இருந்து இத்தனை வேலையை செய்கிறோம். கிட்டத்தட்ட 360 கட்சி தொண்டர்கள் இன்றைக்கி வீடு வீடாக போய் அவங்க பெற்றோர்களை பார்க்குறாங்க. நாங்கள் 5 நாளாக இந்த பணியை பெற்றோர்களை கான்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை மேலே கொடுக்கறது, மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷனை கீழே கொடுக்கறது. நேற்று கூட போலாந்து பாடலில் ஒரு தமிழக மாணவன், ஈரோடை சார்ந்த மாணவன் மாட்டிக்கிட்டார், அவர்கிட்ட பேசி அந்த பக்கம் கொண்டு போய் இன்றைக்கி விமானத்தில் ஏற்றி விட்டுருக்கோம். நிறைய இந்த மாதிரி டெய்லி மினிமம் ஒரு 30-40 பேர்த்துக்கு அங்கங்கே ஹெல்ப் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரே நோக்கம் நம்முடைய மாணவர்கள் பத்திரமாக வர வேண்டும் என்பதுதான், அதான் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள். அவருடைய பேச்சை நான் கேட்கவே இல்லை, கேட்காத பொழுது அது தவறாக சரியாக நான் அதுக்கு சொல்லணும். அதே நேரத்தில் எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது, நம்முடைய குழந்தைகள் முழுமையாக ஒரு கீறல் இல்லாமல் இங்கே வந்து சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. மூன்றாவது பெரிய கட்சி எனக்கு தெரியல. அதே நீங்கள் அந்த பாறையை சொன்னீங்கன்னா, இன்னொரு மாணவன் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் நாங்கள் பத்திரமாக இன்றைக்கி வந்து தரையிறங்கி இருக்கணும்னு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சொல்கிறதையும் நான் கேட்குறேன். இந்த பக்கம் நான் கேட்குறேன் அண்ணே, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு அமெரிக்காவில் ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து குழு அனுப்புவீங்களா? நாளைக்கு ஃபிலிப்பைன்ஸில் புயலில் ஒரு தமிழனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து குரூப் அனுப்புவீங்களா? ஜப்பானில் ஒரு தமிழனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து குரூப் அனுப்புவீங்களா? இதற்குத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக இருக்கிறது. வெளியுறவுத்துறை வந்து இந்த மாதிரி மைக்கில் பேசி வாட்ஸ்அப் கால் பேசி வெளியுறவுத்துறை பண்ண முடியாது. அதில் ப்ரொஃபஷனல்ஸ், ஹார்டு கோர் ப்ரொஃபஷனல்ஸ். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து 40 காலம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வேலை செஞ்சவர். இதெல்லாம் வந்து சும்மா நான் வாட்ஸ்அப் காலில் பேசினா இங்கே வந்து ஒரு டைலாக் கொடுத்தேன், பில்டப் கொடுத்தேன், அப்படிலாம் வெளியுறவுத்துறை என்பது ரொம்ப சூசகமாக நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு பணி. தவளை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஒரு வர்ற பஸ்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டிக்கிட்டு நாங்கள் காப்பாற்றினாலும் வெளியுறவுத்துறை கிடையாது.
இதெல்லாம் ஹார்ட் கோர் ப்ரொஃபஷனல்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய பிளேன், மிகப்பெரிய விமானம் நம்ம இருக்கிற C-17 ஆப்ரேஷனில் இருக்கு. தனியார் விமானத்தை அரசு கம்பல் பண்ணி ஆர்டர் பண்ணி ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோ, கோஏர் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. 4 அமைச்சர்கள் அங்கே போய் அரசு பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. சும்மா டைலாக் பேசல என்ன வரும்? அதுக்கு இவங்க போய் உள்ளூரில் இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகளுடைய பெற்றோர்களை சேர்ந்து இந்த அரசு சந்திச்சது, அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட கலெக்டர் கூட்டிகிட்டு போய் குழந்தைகளுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் இவங்க வேலை. அதை விட்டு விட்டு இவங்க பிளேன் ஏறி அங்கே போய் ஸ்லோவாக்கியாவோ வார்சாக்கோ போலாண்டுக்கோ போய் என்ன பண்ண போகிறாங்க? இதெல்லாம் பிளேயிங் டு கேலரி. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், சும்மா அந்த மீடியா நண்பர்களுக்கு ஒரு செய்தி கொடுப்பதற்காக நடத்தப்படுகின்ற வித்தையோ தவிர உண்மையாலுமே மனசாட்சிப்படி இந்த அரசு தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும், இந்த வேலை செய்கிறாங்களா அப்படின்னு. அதாவது சிஎம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இதுவரை ஒரு முறையினாச்சு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஆக்கப்பூர்வமாக ஒரு முறை பேசியிருக்கின்றார், ஆக்கப்பூர்வமாக. இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு? உலகத்தில் ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைவர், ஒரு பிரதமர், ஒரு பிரசிடெண்ட்டு ஒரே நேரத்தில் போர் நடத்தக்கூடிய 2 நாட்டினுடைய தலைவர்கள்ட்ட பேசக்கூடிய மாண்பு எத்தனை தலைவருக்கு இருக்கு? நினைத்த நேரத்தில் ஃபோன் எடுத்து ரஷ்ய பிரசிடென்ட் புட்டின் அவர்களுக்கு உலகத்தில் எத்தனை தலைவர்கள் ஃபோன் எடுத்து பேச முடியும்? 6 மணி நேரம் விண்டோ வாங்கி கொடுக்க முடியும். கார்கிவில் 6 hour விண்டோ வாங்கி எத்தனை பேர்த்தினால கூட்டிகிட்டு வர முடியும்? அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவுடைய எம்பசி நியூடெல்லியில் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கார்கிவில் இருக்கக்கூடிய இந்திய குழந்தைகளை காப்பாற்றுவது ரஷ்யாவுடைய பொறுப்பன். உலகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ரான்ஸா, அமெரிக்கா, கனடா, ஏதாச்சும் ஒரு தலைவன் 2 போரில் இருக்கும்பொழுது 2 தலைவர்கிட்டையும் பேசி 2 இந்தியாவுக்கு சாதகமாக செய்ய முடியுமா? இதெல்லாம் புரிதல் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் எதற்காக இந்திய அரவில் நகைச்சுவைக்கு ஆளாகும் ஒரு மனிதராக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக? இது முதல் முறை கிடையாது, இது 4-5 முறை இந்த 8 அதைத்தான் ஆழமாக சொல்கிறோம். உங்களுக்கு தெரியாத வேலையை செய்யாதீங்க, ப்ரொஃபஷனல்ஸ்ட்டை எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை விட்டுருங்க, அவங்க இந்த வேலையை தனித்தன்மையாக செய்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க. எதற்கு எடுத்தாலும் நான் தான் எதுக்கு சொல்லணும்? அரசியல் அப்படி என்ன? தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, குழந்தைகளுடைய பெற்றோர்களை பார்க்க முடியவில்லை, எதற்காக எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி செய்யணும்? கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா? கடைசி அண்ணா, யாரு ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனக்கு யாரும் வந்து தலைவர்கள் ஏத்துக்கணும், சர்டிபிகேட் கொடுக்கணும், அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கமலாலய ஆபீஸ்ல போடணும், போஸ்ட் அடிக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வேறு என்ன சர்டிஃபிகேட் வேணும்? அதாவது கடலூரில் இந்த கட்சி வந்து இன்றைக்கி ஒரு கார்பரேஷனில் கவுன்சிலர், தஞ்சாவூரில் கார்பரேஷனுடைய கவுன்சிலர், மதுரையில் கார்பரேஷனுடைய கவுன்சிலர், தேனியில் 14% மேலே வாக்கு வாங்கி, சென்னையில் 8% மேலே ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், கோயம்புத்தூரில் 10% மேலே, வேலூரில் கவுன்சிலர், தமிழ்நாட்டில் அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாருடைய சர்டிஃபிகேட்டும் வாங்குறதுக்கு இந்த கட்சி நடத்தலை. இந்த தலைவர்கள் சொன்னா தான் இது 3rd கட்சி, அந்த தலைவர் பாராட்டி பேசினா தான் 3rd கட்சி என்பது எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களை பொறுத்தவரை மக்களுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் இந்த கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. மக்களுடைய சேவை செய்து மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக இந்த கட்சி இருக்குது, அதை நாம் செய்கின்றோம். அதனால் மற்றவர்கள் சொல்கின்ற விமர்சனங்களை நான் பொருட்படுத்தப் போவது கிடையாது. நன்றி.